सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं। गोदास्तुतिले अञ्जावद् श्लोकम्। अस्मादृशामपकृतौ चिरदीक्षितानां अन्नाय देविदयते यदसौ मुकुन्दः तन्निश्चितं नियमितस्तव मौलिदाम्ना तन्त्रीनिनादमधुरैश्च गिरां निगुम्बैः। अस्मादृशामपकृतौ चिरदीक्षितानाम् अन्नाय देविदयते यदसौ मुकुन्दः तन्निश्चितं नियमितस्तव मौलिदाम्ना तन्त्रीनिनादमधुरैश्च गिरां निगुम्बैः। அழகான ஸ்லோகம். மகா தேசிகன் சாதிக்கிறார், மகா அபராதிகளாக இருக்கக்கூடிய என்னை போன்றவாளுக்கு எம்பெருமானுடைய கட்டாட்சம் இந்தளவுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது அப்படின்னால் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது நீ தான் காரணம். அதுவும் நீ சூடி கொடுத்த மாலை, உன்னுடைய மதுரமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும், உன்னுடைய சூக்திகள் தான் இதுக்கு காரணம். நீ சோடி கொடுத்த மாலை தான் இதுக்கு காரணம். இல்லைன்னா எம்பெருமானுடைய கட்டாட்சம் என் மேலே எப்படி விழுன்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அபகிருத்தவ், அதுவும் அபகிருத்தவ்னா துன்பம் விளைவிக்கிறதையே ஒரு வேலையாக கொண்ட சிரதீக்ஷிதானம், அதுவும் நெடுங்காலமாக இதே காரியமாக இருக்கிற என்னப்போ அஸ்மாதிரிஷாம் என்ன போன்ற வருடத்தில் எரசவ் முகுந்தகா, எந்த காரணத்தினால இந்த எம்பெருமானவன் இந்த முகுந்தன் அன்னாய உடனேயே தயத்தே தயை உடையவராக ஆகிறாரோ, தத்து அந்த காரணமானது தவ உன்னுடைய மௌலிதாம்னா உன்னுடைய தலையில் சூடிக்கொண்ட இந்த மாலை, உன்னுடைய தந்திரி நினாத மதுரைகி, உன்னுடைய வீணையில் வீணையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒலி போல் இருக்கக்கூடிய இனிமையான கிராம் நிகும்பைகி இந்த சொற்களின் கூட்டங்களாலும் நிச்சித்தம் நியமித்தா நிச்சயம் கட்டுப்பட்டவராக இருந்து கொண்டு என்னை ரட்சிக்கிறார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய அவதாரிக்க பாருங்க, என்னோடய வாக்கில் இவ்வளோ முறைப்படி இறங்கி இப்படி இனிய ஒரு கவிதைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா, இதில் என்ன சந்தேகம், நீங்கள் தான் கவிதார்க்கிய சிம்மமாச்சே, உங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கே, இந்த ஞானம் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன எப்படி பிரார்த்திக்கிறீங்க? போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஹயக்ரீவனுடைய கட்டாட்சமானது உங்களுக்கு தான் பரிபூர்ணமாக இருக்கே, உமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறப்போ என்னை போய் நடுவில் நிற்க வச்சு என்னால் தான் உமக்கு எல்லாமே கிடச்சிதுன்னு சொல்கிறே, இது வந்து ஒரு அதிசயோக்தியாக இல்லையா, கொஞ்சம் அதிகமாக தோணலையா அப்படின்னு நாச்சியார் தேசிகனை பார்த்து கேட்குறாளாம். அதுக்கு தேசிகன் சாதிக்கிறார், யஜ்யங்கள் அதாவது நிறைய யஜ்யங்கள்னால சுத்தமடைஞ்சு வாக்கு சுத்தத்துக்காக நிறைய யஜ்யங்கள்னால அதை சுத்தம் பண்ணி இந்த யஜ்ஞாதி ஸ்ருதிகளையே நீங்கள் உங்ககிட்ட இருக்குது, உம்முடைய தகப்பனார் உம்முடைய பாட்டனார் இவா எல்லாருமே யாக தீட்சித்தர்கள், நீரும் அதே மாதிரி தீட்சித்தர் தானே, அப்படி இருக்கிறப்போ என் வாக்கு தான் உங்களை இனிமைப்படுத்தித்து என்னுடைய கடாட்சம் தான் உங்களை வந்து இதெல்லாம் பண்ணித்துன்னு சொல்கிறாரு, இது எப்படின்னு இது ஏதாவது பொருந்துறதா அப்படின்னு தேசிகனை பார்த்து நாச்சியார் கேட்குறா. அப்போது தேசிகன் சாதிக்கிறார், தேவி தேவின்னு ஆரம்பித்தது எதுக்குன்னா கோதாதேவியன்றதுக்காக தேவின்னு ஆரம்பித்தார். ஏ தேவி, மோட்ச பிராப்தியையும் மோட்ச பிராபணத்தையும் பேசுகிறபடினால இங்கே நான் உன்னை தேவின்னு அழைக்கிறேன். ஏன்னா இங்கே முப்பது திருப்பாவை ஏறக்குறைய 143 பாசுரம் நாச்சியார் திருமொழி, அதே மாதிரி இது எல்லா பிரபந்தங்களையும் கொடுத்து உன்னுடைய வைபவத்தை சொல்ல வந்தது இந்த கோதாஸ்துதி. இதில் நான் என்ன சொல்கிறேன், மோட்ச பிராப்தியையும் மோட்ச பிராபணத்தையும் சொல்கிறேன். அதனால் அபகிருத்தவும் சிரதீக்ஷிதானாம், நான் தீட்சிதர் தான், நீ சொன்னதில் தப்பே கிடையாது, நான் தீட்சிதன் தான், என்னுடைய பெரியவாள்லாம் யாக தீட்சிதர்கள்,
இல்லையா, அவள்லாம் யாகம்ன்ற கிருத்தியில் தீட்சிதாளாக இருந்தாள். நானும் கிருத்தியில் தான் தீட்சிதாளாக இருக்கேன். என்ன கிருத்தி? அவள் நல்ல வேலை பண்ணுறதில் தீட்சிதாளாக இருந்தாள், நான் அபக்ருத்தியில் தீட்சிதனாக இருக்கேன் இல்லையா. அப்படி அதுவும் அனாதிகாலமாகவே அபக்ருத்தியில் நான் தீட்சிதனாக இருக்கேன். அப்படி இந்த அபக்ருத்தியில் தீட்சிதனாக இருக்க எனக்கு கூட, என்னை போன்றவர்களுக்கு கூட, அஸ்மாதிரிஷாம், என்னை போன்றவர்களுக்கு கூட பகவானுடைய ஒரு கட்டாட்சம் இருக்குது அப்படின்னா அசௌ. எதுக்காக அப்படின்னா, ஏன் என்னை கட்டாட்சித்து அவன் நிற்கிறான் அப்படின்னா, உன்னுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கணுன்றதுக்காக. நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போகிறேனே, அந்த ஸ்தோத்திரத்தை கேட்கணுன்றதுக்காக அவன் என்னை கட்டாட்சிக்கிறான் இல்லையா. அவனோ மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், அவனோ முகுந்தன். அப்படி இருக்கிறப்போ அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் பாருங்க. அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது யாரால் அப்படின்னா, தேவி உன்னால் தான் இல்லையா. அதுவும் தாமதிக்கவே மாட்டேன்றானான், அன்னாய தேவி தாமதிக்கவே மாட்டேன்றான், துளி கூட தாமதிக்காமல் இல்லையா. தயத்தே, ஒரு இதுவரைக்கும் காட்டாத ஒரு காருண்யத்தை உன்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண உடனே காட்டுறான் இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னால், அது இன்றைக்கி காட்டினதுக்கு, இப்போ காட்டுறதுக்கு என்ன காரணம்னா, தத் நிச்சிதம், அது கண்டிப்பாக தெரியும். அது காரணம், சில விஷயங்கள் இருக்குது அதுக்கான காரணங்கள். என்ன அப்படின்னா, தவமௌலி தாம்னா, ஒரு வீணையை போல, வீணையுடைய ஒலியை போல இனிமையாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாசுரங்கள், ஸ்ரீசூக்திகள், அது மட்டும் இல்லாமல் நீ சூடி கொடுத்த மாலை, அந்த இரண்டு நாள்தான் அந்த எம்பெருமானவன் என்னை கட்டாட்சித்து நிற்கிறான். இல்லைன்னா அவன் ஏன் என்கிட்ட வரப்போகிறான்? அவன் என்கிட்ட வரத்துக்கான கேத்துக்கம் காரணம் என்ன அப்படின்னா, அது தேவி நீ மட்டும்தான், நீ இல்லைன்னா அவன் என்கிட்ட வரவே மாட்டான். அதனால் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தேவியே, உன்னை நான் சரணடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தாசன்.